கொஞ்சம் ஃபேமிலியாக வந்துருங்க ப்ளீஸ். அப்படியே கொஞ்சம் நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. ஒரு நிமிஷம், என்ன ஆச்சு மேடம்? சார், நான் தான் சார் அவருடைய முதல் மனைவி. இப்போ ரெண்டாவது கொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு எங்களை சரியாக கவனிக்கிறதும் இல்லை, எங்களை வந்து பார்க்கறதும் கிடையாது சார். என் வாழ்க்கைக்கு பதில் சொல்லுன்னு கேட்டால் அவ்வளோ மறக்கிறா, இவரும் மறக்கிறார் சார் கூட சேர்ந்து. அதுதான் சார், சரி ஒரு கம்ப்ளைண்ட் இல்லைங்க. நீங்கள் எவ்வளோ நல்லா உங்களுக்கு கூட எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது சார். வடபழனி முருகர் கோவிலில் சென்னையில் பண்ணோம், பண்ணிட்டு எனக்கு தெரியாமல் இங்கே கல்யாணம் பண்ணிட்டாங்க. பாப்பா பொண்ணு பிறந்து எனக்கு 3 மாசம் இவ கை குழந்தை இறக்கும் போது எனக்கு தெரியாம இங்க ஒரு மேரேஜ் பண்ணிட்டாரு. அதை நான் கேட்டு சண்டை போட்டப்போ என் கையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவரு நான் பாத்துக்கிறேன் செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு இங்க கோரிமேட்ல என்னை கூட்டு வந்து வச்சிருந்தாங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருந்தேன். இவன் கன்சீவ் ஆனான்ட்டு திரும்பவும் அவங்க கிட்ட சண்டை போட்டாங்க. அந்த ரெண்டாவது மொட்டாடி பேச்சை கேட்டுக்கிட்டு ரொம்ப அவங்கதான் என்ன டார்ச்சர் பண்றாங்க. இவர் வீட்டு சைட்ல என்ன யாரும் டார்ச்சர் பண்ணல, அந்த பொண்ணு வீட்டு சைட்ல என்ன டார்ச்சர் கொடுத்தாங்க. நான் சென்னைக்கே போயிட்டேன். பையன் பிறந்து இப்ப 10 வருஷம் ஆயிடுச்சு, இவனுக்கு 10 வயசு ஆகுதுங்க சார். இது வரைக்கும் என்ன இங்க கூட்டிட்டு வரதுக்கு உண்டான வழியும் பண்ணல. அவர் எங்களுக்கு உண்டானது எதுவும் செய்யாம கண்டும் காணாம தான் இருக்காரு. கேட்டா நீ கோர்ட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, இப்ப நான் கேக்குறது என்னன்னா, நீங்க ரெக்கார்டா என்ன வச்சுக்கிறீங்க? அவரு தான் உங்க வீட்டு காட்டுங்க, அதை திருப்பி காட்டுங்க. எல்லாமே இருக்கு. ரெஜிஸ்டர் பண்ண புடிமா எல்லா கையில ஒன்று வச்சுங்க. நீங்க ஒன்று கையில வச்சுங்கம்மா, அதை கையில வச்சுங்க. இப்படி காட்டுங்க. சார், பாப்பா கொஞ்சம் இறக்கிம்மா, மூஞ்சி மாதிரி இருக்கும். நீங்க கட்டுமாம்மா, நீங்க கட்டுங்க. தம்பி கொஞ்சம் இறக்கி. எவ்வளோ காலமா இப்போ வரல அவர் உங்க கூட தொடர்புல இல்லாம இருக்கிறாரு? அவர் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி வந்து ஒரு இடி பார்த்துட்டு தான் சார் இருந்தாரு. இப்போ ஒரு 3 மாசமா அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு வரலைங்க சார். நீங்க இப்ப அரேஞ்ச்டு மேரேஜ் ஆனீங்க? அவரு இப்போ எனக்கு பொண்ணு பிறந்து 3 மாசம் கை குழந்தையா இருக்கும்போது எனக்கு தெரியாம இங்க ஒரு கல்யாணம் பண்ணிட்டாரு சார். இதெல்லாம் தெரிய வந்து நான் பிரச்சனை பண்ணதுக்கு இல்லை, நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் வாண்டே. நீங்கள் கூட்டிகிட்டு வந்து இங்கே நான் ஒரு 4 வருஷம் இருந்தேன், கோரிமேட்டில் ஒரு 4 வருஷம் இருந்தேன். திரும்பவும் பையன் கன்சீவாகவும் நான் அவங்க அந்த பொண்ணு வீட்டு சைடில் எனக்கு ஒரே டார்ச்சர் அவங்க பண்ணி நான் இங்கேருந்து போயிட்டேன். நான் திரும்பவும் என்னை இப்போவும் வாழ விடாமல் அந்த பொண்ணு என்னை அவ்வளோ மிரட்டுது சார். என் பசங்களே ஃபோன் பண்ணக்கூடாது, நீங்களாம் பேசக்கூடாது, எதுக்கு அவருக்கு ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு என்னை மிரட்டுறாங்க. நான் ஆள் வச்சு ஏதாச்சும் பண்ணிடுவேன் அப்படின்லாம் என்னை மிரட்டுறாங்க சார். கல்யாண சுந்தரம் இவர் எம்எல்ஏ, இவர் முதல்ல கல்யாணம் பண்ணது என்னதான் சார். அதுக்கப்புறமா பொண்ணு எனக்கு பிறந்து 3 மாசத்துல தான் இங்க அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்காரு சார். நான் வந்து சென்னை சார், நான் சென்னையில இருக்கேன், அவர் இங்க இருக்காரு சார். சென்னையில ராமாபுரத்துல இருக்கேன் சார். என் பேர் எல்லா மால், என் பொண்ணு பேரு பிரியதர்ஷினி, பையன் பேரு நிகேஷ் மாதவ் சார். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என் வாழ்க்கைக்கு பதில் சொல்லுங்க, நீங்க பேசுங்க அப்படின்னா இல்லை அதெல்லாம் நீ எங்க போறியோ போ, நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, பேச முடியாது. என் நம்பர் பிளாக் பண்ணிட்டு என்கிட்ட பேசாம இருக்காரு. அந்த பொண்ணு பேச்ச கேட்டுக்கிட்டு, அந்த பொண்ணு மிரட்டுது சார். அவரை என்ன பண்ணி வச்சிருக்குன்னு தெரியல, ஆனா இவரும் அவர் அதை அந்த பொண்ணு பேச்ச கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு சார். சென்னைக்கு வந்தாங்களா? சென்னைக்கு வந்து என்ன சொன்னாங்க? கடைசியா 18ஆம் தேதி வந்தாரு சார்.
அதுல இருந்து இப்ப ஒரே பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. அதுதான் நான் வரமாட்டேன் போக மாட்டேன், நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ அப்படின்ட்டு என்ன சொல்றாரு. மிரட்டுறாங்க, நான் ஆளை வச்சு உன்னை காலி பண்ணிடுவேன், எல்லாரும் வாங்க வெட்டி போட்டுருவேன் அப்படி அப்படின்ட்டு என்னைய மிரட்டுறாங்க சார். அந்த பொண்ணும் மிரட்டுது, இவரும் ரெண்டு பேருமே புருஷன் பண்ண. எங்க அப்பா அம்மா எங்க அம்மாவை தகாத வார்த்தையெல்லாம் திட்டிருக்காரு, ரெக்கார்டு கூட என்கிட்ட இருக்கு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசினதுக்கு அம்மாட்ட அவ்வளோ அந்த அளவுக்கு வல்கரா பேசுறாரு. அந்த பொண்ணும் அப்படிதான் பேசுது. அதே மாதிரி இந்த 15 வருஷத்துல நாங்களும் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போய்கிட்டு தான் இருக்கும். ஆனா அவங்க கரெக்டான பதில் சொல்லல, சரி போங்கம்மா போங்கம்மா சரியாயிரும் பசங்க கொஞ்சம் வளர்த்தோம் வளர்த்தோம் நாங்க இது வரைக்கும் எனக்கு உண்டான இது சொல்லவே இல்லை அவங்க. அவர் ஃபேர் பார்ஸ் கடை வச்சிருக்காரு இல்லைங்க சார், அங்க சென்னைக்கு வரும்போது அப்பதான் சார் பழக்கம் எங்களுக்கு. ஆமா அங்க நான் டைலரிங் கிளாஸ் போனேன் சார், அங்க பக்கத்துல அங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரும்போது அப்பதான் ஒரு 16 வயசு அப்பையில இருந்து என் தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகட்டும் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிற 4 வருஷம் வெயிட் பண்ணேன், லவ் பண்ணியே 4 வருஷம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு கரெக்டா 20 வயசு அப்ப என்ன கல்யாணம் பண்ணாரு. கல்யாணம் பண்ணிட்டோம், இந்த மாதிரி இந்த வாழ்க்கை தான் சார் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என் கூட இல்ல அவங்க தரப்புல அவங்க ஃப்ரெண்ட்.